திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் ரதம் கீவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா மகேஷயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்துருக்கு. சார், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் இதை பண்ண எனக்கு பெரிய சக்ஸஸ் நடந்தது. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய அன்பு, அந்த அன்புக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணிங்கனாலும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுப்பார். இது நம்ம சொல்லி இந்த காரியம்னு கிடையாது. உங்களுடைய உண்மையான அன்புக்கு பெரிய வெற்றி, பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. ஒரு நபருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வேலை வாய்ப்பில் ஒரு இடம் இல்லாமல் தனரேந்தே இருந்திருக்கார். அப்போது அவருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தா, பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருக்கார், ஆனால் நல்ல இடத்துல வேலை தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து சொன்னாலாமா, சாரிங்க, எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஒரு வேலை இருக்கிறவாள் தான் நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வந்திருக்கு, அந்த ப்ரொஃபைல் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, நீங்கள் நல்ல ஃபேமிலியாக இருக்கேன்னு பார்க்க சொன்னால், ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து வேலை சரியில்லை. இந்த ஒரு ப்ரொஃபைல், அவர் பேரை சொல்லி, அவர் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்துட்டுருக்கார், அதனால் அவரை தான் நான் வந்து முடிக்கலான்ட்டு இருக்கேங்க. ரொம்ப நன்றி, எங்களுக்கு வேலை இருந்தால் தாங்க, நாங்கள் வந்து நல்ல வேலை இருந்தால் தாங்க இதாகும், அதனால் இந்த ப்ரொஃபைல் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, அதாவது இந்த பையனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அதுவும் அம்மா அப்பா முன்னாடி நம்மளை கூட்டின்னு வந்து இப்படி பண்ணிட்டாலே, சரி இல்லைங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இந்த ப்ரொஃபைல் இருக்கிறவ தான் நம்ம வந்து வேலைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், மூஞ்சி கடித்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் ஜலம் விட்டு வராரு. ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, பேசாமல் நம்ம ஏன் தொழில் பண்ணால் என்ன, தொழில் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு. இவா சொன்ன அவமானத்தில் சரி பண்ணுவோமே தொழில்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கார். ஒரு வெறி கொண்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு ஆரம்பித்தார். 5 வருஷமாச்சு, 6 வருஷமாச்சு, 7 வருஷமாச்சு. அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு வந்த உடனே அந்த வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட பார்த்துட்டுலாம் ஒரு 500-1000 பேர் பக்கம் வேலை செய்கிறா. அப்போ சரி, இவர் வந்து கம்பெனி இத்தனை வருஷம் வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கெட் டுகெதர், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுவோமேனு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுறா. அந்த பெரிய ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு மேனேஜர், அதே மாதிரி சிஇஓ அங்கே இருக்கிறவாள்லாம் அறிமுகப்படுத்துகிறான், ஃபேமிலியோடு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லும்போது ஒரு நபர் அவர்கிட்ட எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த நபரை அறிமுகப்படுத்துகிற இப்படி திரும்பி பார்க்குறார் அவர் மனைவி. இவர் யார் பொண்ணு பார்க்க போனாலோ அந்த பெண்ணை இவர் தான் தருமணம் பண்ணிப்பேன்னு சொன்னால அவர் இவர்கிட்ட மேனேஜராக வேலை செய்யக்கூடியவர். அப்போ பார்த்து அறிமுகப்படுத்துகிற அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அம்மா ஒவ்வொரு அவமானத்துலேயும் ஒரு நல்லது நடந்தது, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணீங்க எங்கள் அப்பா அம்மா முன்னாடி, இன்றைக்கி நான் ரொம்ப நன்னாக இருக்கேன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இவரை தான் நான் பெரிய ப்ரொஃபைல் நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது தான், இன்றைக்கி அவர் தான் நான் மேனேஜராக வச்சுட்டுருக்கேன், இதற்காகவே உங்களுக்காகவே அவருக்கு வந்து அடுத்த போஸ்டிங் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு அவமானம் நம்ம பட்டிருப்போம், அந்த அவமானங்கள்லாம் பெரிய படிக்கட்டுகள், நிச்சயமாக அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு உண்டான பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. உங்கள் மனசில் கவலைகள் இருந்தால் கவலையே படாதீங்க, கவலைகள் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும், சந்தோஷம் ஒரு நாள் கவலையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாணயத்தில் இரு பக்கங்கள் இருக்கிற மாதிரி தான், சந்தோஷம் வந்தால் துக்கம், துக்கம் வந்தால் சந்தோஷம். அதனால் கவலைப்படாதீங்க, மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், இறைவன் கூட இருக்கார், இதுவும் மாற்றமாகும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த ஆன்மீக கதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடினவா,
புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டேன்னா பொறுமையாக கடைபிடித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். அப்படி பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய சில எண்ணங்கள், சில காரியங்கள்லாம் பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள்ட்ட நீங்கள் பேசி பழகும் பொழுது, அவளுடைய பேசும் பொழுது அவளுடைய என்ன நோக்கம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த பேச்சில் இருக்க பேச்சு நம்ம திருப்பி கொடுக்கும்போது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நபர்கள் பேசும்பொழுது முழுமையாக கேளுங்கோ, லிசன் பண்ணலனாலே நிறைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை 24 மணி நேரம் நம்மளுக்கு சில விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கு, அதை கவனித்தா போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். சில தொழில்கள் பற்றிய சிந்தனை பண்ணுவேல், இது பண்ணணும் பண்ணணும், அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். நல்ல அற்புதமான சில வார்த்தைகள்லாம் நீங்கள் அந்த மோட்டிவேஷ்னல் அந்த குவட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை படித்து அதன் மூலமாக நம்ம லைஃப்பில் இன்னும் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பல பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு மன அபிப்பிராயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான பேச்சுகள் பின் பேச்சுகள் பேசுவோம், அதையும் தாண்டி நீங்கள் ஜெயித்து வருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே, பலவிதமான பகைமைகள் இருந்துருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேல், கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய யதார்த்த குணங்கள், யதார்த்தமான விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, பல பேருக்கு என்னடா தெய்வா இவ்வளோ பேசுகிறாளே, ஆனால் நகைச்சுவே இப்படி சிரிச்சுட்டு இருக்காளே, எப்படி தான் இப்படி சிரிச்சுட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா உங்கள் மனசில் நீங்கள் எதையுமே வச்சு கொட்ட மாட்டேன், யதார்த்தமாக நீங்கள் பேசிடுவேல். மிதுனராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா கூடவே இருந்து பேசுவாள், சிரிப்பா, எல்லாம் பண்ணுவாள், ஆனால் அவளுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து எடுக்கும்பொழுது நமக்கு தெரியாது. சில பேர் அப்படி தான் பண விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறவா கூட இருந்துருப்போம். அதனால் பணம், உங்களுடைய பொருட்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துட்டோம். சில வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு. சில காரியங்கள்லாம் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையாக சில காரியங்கள் பண்ணுவேன், உங்களுக்கு நிச்சயம் நல்ல பெயர்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா மதிப்பு இருந்துகிட்டு இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் மதிப்பு இல்லை, சண்டை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருக்கும். சில பிரச்சனைகளில் மூணாவது மனுஷா கலந்துக்கிறத அறவே தவிர்த்துக்கொள்ளதாவா, வருவா பிரச்சனையை பண்ணுவா போயிடுவா, அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு விட்டு போயிடும். அதனால் கவனம் என்பது தேவை. யார்ட்டையும் இன்றைக்கி பேசாத இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று எனக்கு காரியம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நாளை நிச்சயம் நடக்கும், நாளை மறுநாள் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு இன்றைக்கி சொல்ல வேண்டாம், 2-3 நாள் கழித்து சொல்லினா நல்ல பலன்களை கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அற்புதத்தை நிகழ்த்தும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது, முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருப்பேன், எடுத்தால் ஒரு காரியத்தை பண்ணிடுவேன், அப்படி கிடையாது. பார்த்து 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 செய்வேன். வீட்டு அருகில் இருக்கக்கூடியவங்க பிரச்சனை, இல்லை ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லை தண்ணி பிரச்சனை, இல்லைன்னா நிறையா விஷயங்கள் என்னமோ தெரில சார், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குதுன்னு நினச்சவாளுக்கு டக்குன்னு ஒரு மாற்றங்கள், அதுலேருந்து நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. ரொம்ப நாள் கொடுத்த பிரச்சனை இருந்துருக்கதா உங்களை விட்டு தள்ளி போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் வராக்கடன்கள் வந்து தேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் குறைபாடு இருந்தவாளுக்கு குறைபாடுகள் சரியாயிரும். சில பேர் தம்பதியாக வெளியில் போகும்போது நிறையா திருஷ்டியெல்லாம் படும், கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, இன்றைய தின வழிபாடு.
கன்னிராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஞாபகமாக மற்ற வாழ்க்கை எடுத்து சொல்லுவேன், நீங்கள் சில காரியத்தை மறந்துடுவேன். அது மாதிரி இன்றைக்கி நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறது சில நேரம் தடைகள் ஆகும். அதே மாதிரி வாகனத்தில் சில நேரம் பழுதுகள் ஏற்பட்டுதுன்னா அதனால் சில காரியங்கள் தடைகள். பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய கிஃப்ட் உங்களுக்கு ஒரு மறைய மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் நம்பிக்கையான வார்த்தை சொல்லும்போது ஒரு பெரிய உறுதி வருது, அந்த காரியம் நடக்குது நடக்கலை அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லையே, நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லையே, அப்படி சொல்லும்போது ஒரு மன நிம்மதி உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். வேலைவாய்ப்பு இல்லாத வாழ்க்கை புதிய வேலைவாய்ப்பு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பலவிதமான எண்ணங்கள் திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சேமிப்பு இத்தனை நாள் இல்லை, இனிமேல் சேமிக்கணும், இல்லை சேமிப்பு இருந்துன்னு இருக்குது, சரியான சேமிப்பாக எனக்கு தெரியல, இல்லை சேமிப்பையே எப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா கற்றுக்கொள்வேன். அரசியலில் ஆர்வம் இருக்கிறவாளுக்கு மேலும் அதை பற்றிய வரலாறுகள் பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து படிப்பீங்க. சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். படிக்க படிக்க எவ்வளவு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் ஆழ்ந்தவர்கள். வெளியில் எனக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு நேரம் தான் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிற மாதிரி நேரத்தை சில நேரம் குற்றம் சொல்லுவோம். அப்படி கிடையாது, நீங்கள் திட்டவட்டமாக செயல்பட்டல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பை பத்தாக பெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஃபுட் சம்மந்தமான அதாவது உணவு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க வெற்றி நிச்சயம் உண்டு. கேட்ரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பை அமைஞ்சு கொடுக்கும். பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரங்கள் உண்டு, அதுக்குண்டான நேரத்தை உரைக்கி செயல்பட்டால் போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில விஷயத்துக்கு நம்ம போகவே மாட்டோம், நம்ம சொன்ன விஷயத்தை அவள் அதே பிடிமானம் பிடிச்சி பேசிகிட்டே இருப்பாள். கோபத்தில் பேசக்கூடிய விஷயத்தை பெருசாக எடுக்க வேண்டாம், நீங்கள் பேசினாலும் அது பெருசாக நீங்கள் நினச்சிக்கவும் வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சின்ன பிரச்சனை வருது, அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில சில விஷயங்களில் நீங்கள் ஒன்று சொல்லாவா ஒன்று சொல்ல பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு மருவி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பிரச்சனையில் இல்லாதவாளை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அந்த காரியத்தை விட்டுட்டு வேறு நடக்கிற காரியத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணத்தில் கொண்டு வந்தால் நல்லது. சில பேர் சாப்பாட்டில் கோவப்படுவா பார்த்துருக்கலாம், அந்த சாப்பாட்டுக்கு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு பழுதுகள் நிறையா இருந்துகிட்ருக்கும், அதையும் தாண்டி ஒரு மன நிம்மதிக்காக தெய்வ வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுபமான நாள், எண்ணிய காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் இருக்குது. சில மருத்துவ ரீதியான சில ப்ராப்ளங்கள்லாம் நம்ம உடம்புல இருந்துருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் சரியாக முயற்சி பண்ணலாமா, தாராளமாக முயற்சி பண்ணலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நபர்கள் நம்பிக்கையோட்டக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லும்போது நம்பீர்வில். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. அடுத்தவாளுடைய பணத்துக்காக உங்களுடைய சொத்து கொடுக்கறது கையெழுத்து போடுறது அதாவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தை தெரியாமல் படிக்காமல் கையெழுத்து போடுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா நபர்கள் உங்களை பார்த்து நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் செயல்படும் பொழுது பெரிய சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, திறமையான உங்களுடைய எண்ணங்களுக்கும் திறமையான உங்களுடைய செயல்பாடுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிஎச்டி டாக்டரேட் படிச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிலம்பு கற்றுக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா யோகா கற்றுக்கிறவா, தற்காப்புகளை கற்றுக்கிற வாழ்க்கையில் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையும். பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயத்தை தான் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியாக போயின்னு இருக்குன்னு. ரொம்ப நாள் சேர்த்த முடியலன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அருமையாக சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு பெரிய நிம்மதி பெருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் பெருகி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையத்துக்குண்டான புது யுக்திகள்லாம் பயன்படுத்துவேன், அது உங்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். காலை வேலைகள்லையும் மத்தியான வேலைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, மனசில் ஒரு வைராக்கியம் வச்சுட்டேன்னா அதை நடத்தாமல் விட மாட்டேன் நடத்தாமல் விட மாட்டேங்கிற ஒரு
எண்ணத்தில் செயல்படுது. அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, புதிய பயிற்சிகள்லாம் நீங்கள் படித்து பெல்லது எடுப்பீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பல விஷயங்கள்லாம் நீங்களாக தலையிட்டு நீங்களாக இறங்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டலாம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். என்னடா சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாள்னு இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னி ஒன்று கேட்டால்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு எல்லா காரியமே வசப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அன்பானவா பாசமானவாளை சிந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவா ஒன்று சேர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருஷ்டிப்பட்ட மாதிரி எல்லா காரியங்களும் தடையானவா தடையிலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவேன். அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோபித்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் சாந்தமாக முடியறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்துட்டேன்னா சக்திங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது தைரியங்கிறது அதை விட முக்கியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. மனசில் சஞ்சலம் நிறையா இருக்குது, கவலை நிறையா இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருந்துன்னு இருக்கு. இந்த மாதிரி பயங்கள் போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறது இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடையில் வந்து ஒரு சிகப்பு பட்டு பூர்ணாதி பட்டுன்னு கேட்டால் தரும் சிகப்பு பட்டு, அந்த சிகப்பு பட்டை வாங்கிக்கோங்க. ஒரு திருசூலம் ஒன்று, அந்த திருசூலத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த திருசூலத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டுக்கணும். அந்த திருசூலத்துக்கு 3 எலுமிச்சம்பழம் அழகாக குத்திக்கணும். அந்த திருசூலத்தை நிற்க வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருசூலத்துக்கு பார்த்துட்டோம்னா குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ அப்படி துர்காம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை அழகாக அந்த சூலத்தில் படுற மாதிரி அர்ச்சனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நைவேத்தியம், நைவேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம், இந்த மண்டவெள்ளம்னு சொல்லுவாள் அந்த உருண்ட வெள்ளம், அதை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு தூபம் அதே மாதிரி தசாங்கம் தீபாராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணிக்கணும். நமஸ்கரணம் பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தில் அது அழகாக என்ன பண்ணோம், வடக்கை பார்த்து அந்த தட்டத்தை நகர்த்தி வச்சுட்டு அந்த சூளாயத்தை நகர்த்தி வச்சுட்டு அந்த சூளத்தை அப்படியே கீழே வச்ச மாதிரி, அதாவது அந்த குங்குமத்தில் மேலே வச்ச மாதிரி வச்சுடணும். அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாள் பண்ணக்கூடிய அந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் எடுத்து தனித்தனியாக போட்டு வச்சுருங்கோ. அந்த எலுமிச்சம்பழத்தை அன்றைக்கி சாயந்தரம் போல் எடுத்து அழகாக புழிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு விடலாம். சில பேர் பார்த்துட்டுலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறவா இருந்தால் அதையும் பண்ணலாம். அல்லது சில எலுமிச்சம்பழ சாதம் போட்டால் நிச்சயமாக நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைனா திருஷ்டி சுற்றி போட்டு விடலாம். அதாவது திருஷ்டி சுற்றினா வீட்டுக்கு திருஷ்டி சுற்றினா தன்னை திருஷ்டி சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இதை டெய்லி பண்ணிட்டு வாங்க, மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் போயிடும், அதுமாதிரி தைரியம் கூடி வரும், நினச்ச காரியங்கள் வெற்றியாகும், பயங்கள் தீரும். முதல்ல எடுத்த விஷயத்தை சக்ஸஸ் ஆக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு. இதை 100% நல்ல பலன்கள் இருக்கும். நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணி பாருங்கள், திக்ஷண்யமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் திருசூல அஸ்திர பூஜை. பயங்கள் போகிறதுக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கும், மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கும் ரொம்ப அற்புதமான வழிபாடு திருசூல அஸ்திர வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.